ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஹெச் லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஃபுட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம், பன்னீர் ரோல். அதாவது இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, பாயில் பண்ணிக்கலாம் ஒரு கொஞ்சமாக நம்ம குடிக்கிற தண்ணியை. அதில் வந்துட்டு நம்ம மில்க் மிஸ்ட் பன்னீர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லாயிருக்கு. அதை வந்துட்டு கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்லையாக கட் பண்ணிக்கிட்டு அந்த பாயிலிங் வாட்டரில் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 minutes வந்துட்டு நம்ம போட்டு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராசஸ் வந்துட்டு, ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 3 spoon ஆயில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 வெங்காயம், பெருசாக இருந்தால் கூட ஓகே, சிறுவாக கட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம போட்டு வதக்கிடலாம். வதக்கிட்ட உடனே கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே நம்ம சால்ட்டு போடுறது இருந்தால் கூட போட்டுக்கோங்க, நான் ஸ்டார்டிங்லேயே போட்டுடுறேன். ஒரு 5 to 8 minutes வந்துட்டு அதை நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வதக்கிட்டு, வதக்கிட்டதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி நல்லா வேக வைக்கிற மாதிரி நம்ம வதக்கிட்டே இருக்கணும். ஸோ எல்லாருக்குமே தெரியும், அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம பச்சை வாசனை போயிடணும் வெங்காயத்தோடது. அதே மாதிரி இதில் வந்துட்டு தண்ணி நம்ம ஊற்றவே போகிறதில்ல. ஸோ அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே வந்துட்டு இதுக்கு போதும். ஸோ ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்துட்டு வதக்கிட்டு இருக்கணும். வெங்காயம் தக்காளி வேகிறதுக்குள்ளே நம்ம பாயில் வாட்டரில் பன்னீரை போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு நம்ம கையாலேயே சும்மா மேஷ் மாதிரி பண்ணி விட்டுடலாம். அதுக்குன்னு ரொம்ப இது பண்ண தேவையில்லை, ஒரு சாப்பிடு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த எக்கில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கையாலேயே நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த சைடில் வந்துட்டு நம்ம வெந்துட்டதுக்கப்புறமா மஞ்சள் தூளும் அதே மாதிரி மிளகாத்தூள், வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு ஒரு 2 spoon போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 3 வெங்காயம் 2 தக்காளிக்கு 2 spoon மிளகாத்தூள் ஓகே, நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக காரமாயிருச்சுன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம உப்பு போட்டாச்சு, மிளகாத்தூள் போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு, அவ்வளோதான். இது சிம்பிளான டிஷ்ஷு தான் இது வந்துட்டு. இது வந்துட்டு நம்ம சப்பாத்திக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம், அதுதான் இது. இப்போ நல்லா வெந்துட்டதுக்கப்புறமா நம்ம பன்னீரை வந்துட்டு இதில் போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு அந்த வெங்காயம் தக்காளி இந்த பன்னீர் நல்லா மூணுமே வந்துட்டு ஈக்குவலாக வர வரைக்கும் இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா அவ்வளோதான், இது வந்துட்டு சூப்பராக டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. அந்த சப்பாத்திக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃப்னு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. உப்பு எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு காரமாக இருந்ததுன்னா லைட்டாக லாஸ்ட்டில் நெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th process என்னன்னு பார்க்கலாம். எல்லாருக்கு தேவையான சப்பாத்தியை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சுட்டு வச்சுக்கலாம், அதெல்லாம் நான் காமிக்கல வீடியோவில். ஸோ நம்ம வச்சுருந்த அந்த ஸ்டஃப்பை வந்துட்டு பன்னீர் ஸ்டஃப்பை இந்த சப்பாத்திக்குள்ளே வச்சுட்டு ஒரு ரோல் மாதிரி பண்ணிடலாம். ஸோ சப்பாத்தியில் பன்னீரை வச்சதுனால இது வந்துட்டு ரோல் பண்ணதுனால பன்னீர் ரோல். இது நிறைய பேர் வந்துட்டு இதில் பச்சை மிளகாலாம் போடுவாங்க. இது பசங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகா வாயில் போயிடுச்சுன்னா அது இன்னும் நாக்கு நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நான் பச்சை மிளகா ஒமிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்களுக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்படியே சாப்பிட்லாம், அதாவது கட் பண்ணாமல் சாப்பிட்லாம். இப்போ பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.